ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலகிரி மலை ஏறுற வரைக்கும் முடிச்சிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலை ஏறி மேலே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து எப்படிலாம் இருந்துச்சு, நாங்கள் என்ன மாதிரிலாம் வந்து ஜாலியாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து ரூம்ஸ் போட்டிருந்தோம். இது வந்து ரெசார்ட்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வீடு மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. இந்த செட்டப் ரொம்ப பெருசெல்லாம் வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசார்ட் இது. இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அம்யூனிட்டிஸ்லாம் வந்து கிடையாது, பட் சும்மா குட்டி குட்டி ப்ளே பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபேமிலியோட நிறையா பேர் வரோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக ரூம்ஸ் வந்து போடுறதுக்கு இந்த இடம் நீங்கள் வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப சின்ன ரெசார்ட் தான், பட் எங்களுக்கு ஃபேமிலியோட நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஃபேமிலி டைம் தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரீச் ஆகிட்டு நான் பெருசாக ஒன்றும் எடுக்கல, அப்படி மார்னிங்லேருந்தே உங்களுக்கு நான் வந்து எடுக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்கிறனால காலையிலேயே பஸ்ஸு காரு இந்த சவுண்டில் தான் நாங்கள் வந்து எந்திரிப்போம். ஆனால் அங்கே வந்து குயில் சத்தம் அந்த மாதிரிலாம் நான் வந்து எந்திரிச்சோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வீடு மாதிரியே அங்கே வந்து இருந்துச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் வெயில் வர வர சில்னஸ் வந்து தெரியல, பட் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலெலாம் உங்களுக்கு வந்து 16-17 அந்த மாதிரி தான் அங்கே வந்து இருக்குது டெம்பரேச்சர். பட் மார்னிங் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் நான் வந்து காட்டணும்னு நினச்சிருந்தேன். எப்போவுமே நம்மளோட பிஸி லைஃப்பில் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது, இல்லை வேலைக்கு போகிறது, நம்மளோட ரொட்டீன் ஒர்க் பண்ணுறது, இப்படி தான் நம்மளோட நாள் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. அந்த மாதிரி இங்கேயும் அந்த ஒரு வீடு மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் எங்களுக்கு வந்து இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பட் அந்த குளிரில் வந்து நம்மளால் பூல்லலாம் இறங்கவே முடியாது, அப்படியே தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பூல்லலாம் நாங்கள் வந்து இறங்கலை. மார்னிங் ஒரு 7-8 வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே வந்து சில்னஸ் இருக்கும், அந்த வெயில் வர வர ரொம்ப இதமாக இருக்கும் அந்த குளிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பொங்கல், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பொங்கல் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுவேன்ட்டு. எங்களுக்கு வந்து பொங்கல் இல்லை இந்த வருஷம், பட் வீட்டில் இருந்திருந்தா சும்மா டிவி பார்த்துட்டு அப்படி தான் வந்து இருந்திருக்கோம். இது வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது, ஏன்னா ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்றதுக்கு வந்து போகிறோம். இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்டுட்டு நிறையா இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நேற்று காட்டினாங்க. ஒரு மாதிரி ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருந்தாங்க, அதில் இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் இந்தந்த இடம் அந்த மாதிரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க. அதில் வந்து எல்லோரும் விளையாடுற மாதிரி ஒரு நல்ல இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே தான் நாங்கள் இப்போ வந்து போகிறோம். அங்கேயும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆனதே ரொம்ப லேட் நைட்டு தான், பட் இருந்தாலுமே நாங்கள் நைட் வந்து நல்லா கொஞ்சம் வெளியே போயிட்டு குழந்தைங்களோட நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக குழந்தைங்கள தான் எங்களை எங்கேஜ்டாக வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. நேற்று அந்த மாதிரி வந்து போச்சு. இன்றைக்கி வந்து வெளியே போயிட்டு நைட் வந்து இங்கே கேம்ப் ஃபயர் சொல்லியிருக்கோம், டான்ஸு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அவுட்டிங் அண்ட் நைட் இங்கே வந்தோடனே கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி தான் இன்றைக்கி டீ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அப்படியே என்னோட வாங்க போயிட்டு எல்லோரும் எப்படி ரெடி ஆகிருக்காங்க எல்லோரையும் ஒரு ஹாய் சொல்கிறேன், ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன். ஸோ ஜாலியாக போயிட்டுருக்கு, போகலாம். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். அங்கே வந்து சைக்கிள்லாம் இருந்துச்சு வெளியே, ஒரு 3 cycle இருக்கும். மார்னிங் டைமில் நம்ம சைக்கிளிங்லாம் வந்து போகலாம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் இங்கேருந்து ரீல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு 2 days சூப்பராக வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டான். அப்போ தான் பார்த்திங்கன்னா குரங்கு பெடல் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நீங்கள் போக போக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து சைக்கிள் ஓட்டியே ரொம்ப நாள் ஆகிடுச்சேன். அங்கே சைக்கிளை பார்த்த உடனே செம்ம ஜாலியாக இருந்தது எனக்கு, எடுத்து ஓட்டிகிட்டே இருந்தேன் நான் மாட்டுக்கு சுற்றி சுற்றி. நல்ல வந்து மார்னிங் நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட இது. பட் நமக்கு இந்த எங்கள் வீட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றனால இந்த மாதிரிலாம் அங்கே வந்து இடம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அங்கே அன்றைக்கி வந்து பொங்கலாக இருக்கிறதுனால பானெல்லாம் வந்து இருக்குது, பெரியவங்கள்லாம் நிறையா பேர் இருக்கீங்க பொங்கல் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே இவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது, ஃபுட்டு அப்புறம் அங்கே என்னென்ன இடம்லாம் இருக்குது எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததெல்லாம் அவங்க தான்.
சரி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அரிசி போட்டோம். அத்தை தான் வந்து பொங்கல் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. பொங்கல் இல்லைன்னாலுமே அங்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஓப்பனாக அந்த மாதிரி பொங்கல் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. காலேஜ் டைமில் வச்சது தான். இந்த மாதிரி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் வைப்போம்ல காலேஜில், அந்த மாதிரி மெமரிஸ் தான் எனக்கு வந்து வந்தது. ஸோ அது மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நேராக ஃபஸ்ட்டு வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா இருந்தது. எங்களுக்கு வெஜிடேரியன் ரொம்ப கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு ஜெயின் இது ஒரு ரெசார்ட் தான். அங்கேயே ஃபுட்டும் நீங்கள் வெளியேந்து வரவங்களுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது அங்கே ஃபுட் எல்லாமே. ஃபஸ்ட்டு டே நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே பஃபேல தான் வந்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா ஏலகிரி போகிறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல போய் சாப்பிட்லாம். நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபைனலாக எங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கிடச்சிருச்சு. குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி கிச்சடி அப்புறம் பொங்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு ராகியில் வந்து ரெண்டு நாள் நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டோம். ரெண்டு நாளும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு காம்பினேஷனில் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போட்டிங் வந்து வந்துட்டோம். இந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் நாங்க ரெண்டு போட்ல ஸ்பிளிட் பண்ணி போயிட்டு வந்தோம். குட்டீஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு போறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது, இவங்க எல்லாம் சமத்தா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெண்டு பேருமே செம்மையா வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. விகாஷ் குட்டி வந்து எங்களோட போட்ல வந்தான். நீங்க பாருங்க அவன் எப்படி என்ஜாய் பண்றான்னு. நீங்க வந்து போட்டிங் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி தண்ணியில வந்து கை வச்சு விளையாடுறது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா அவ்வளவு சேஃப் இல்லை. நான் வந்து ரொம்ப எல்லாம் குனியில எனக்கு கை நல்லா எட்டுச்சு. கொஞ்சம் அழகா அப்படி தண்ணியில கை விட்டு விளையாடிட்டு இருந்தேன். நம்ம குட்டி பையன் பாருங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாம. அந்த பக்கம் போட்டில் வந்து கசின் அதாவது அவனோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு இருந்தாங்களா. இங்கேருந்து ஹாய் ஹாய்னு அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு பெரியவங்கெல்லாம் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா ஈவினிங் மேலே நல்லா குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் அவங்கெல்லாம் மஃப்ளர்லாம் கட்டிட்டு எல்லோரும் அப்படியே பயங்கர பேக்கடாக வந்துருந்தாங்க. நிக்கில் அதுக்கப்புறமா கிருத்தி ஏதாவது சின்ன நாத்தனார் போனெல்லாம் ஒரு கேம் அட்வென்ச்சர் கேம் மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு காம்போ மாதிரி இருக்குது. அங்கே நாங்கள்லாம் வந்து போகல. ஏன்னா குழந்தைங்களாம் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் சின்ன நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட ஈவினிங் வந்து சும்மா ஒரு ஷோ மாதிரி இருந்தது. குழந்தைங்க அந்த லைட்ஸ்லாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் அந்த லைட் ஷோக்கு வந்து போனோம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நைட் கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. நான் அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம்ப் ஃபயர்லாம் வந்து பார்த்தது கிடையாது. பட் அந்த குளிருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பயங்கரமாக டான்ஸ்லாம் வந்து ஆடணும். சாங்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போட முடியல. சும்மா நாங்கள் வந்து அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கே அவ்வளோ செம்மையாக ஆடிட்டு இருந்தோம். நிஜமாகவே நமக்கு வந்து ஒரு புது ரொட்டீன் தான். ஒரு புது இடத்துல ஒரு புது ரொட்டீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்லேருந்து. நிக்கிலும் கிருத்தியும் வந்து செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. எங்களோட ஆப்போசிட் ரூம் தான் அங்கே. அவங்களும் அவங்களோட பொண்ணும் நம்மளோட கேம்ப் ஃபயரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா பழகினாங்க. நம்ம சேனலில் வந்து அவங்க ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிருத்தியோட ஆடுறால அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களோட டாட்டர் தான். ஸோ அவங்களும் எங்களோட கேம்ப் ஃபயரில் ஜாயின் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா செம்மையாக டான்ஸ் எல்லாம் வந்து ஆடி சூப்பராக வந்து வேர்க்க வேர்க்க அந்த குளிர்லேயே எங்களுக்கு வேர்த்துடுச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டான்ஸ் ஆடினோம். செம்ம ஜாலியாக வந்து போச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியோடு நம்மலாம் ஒரு டூர் போகிறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். நிறையா ஷேரிங்ஸ் இருக்கும். நம்ம வந்து நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த வெக்கேஷனே வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கும். ஸோ கேம்ப் ஃபயர்லாம் நாங்கள் நைட் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் செம்மையாக தூங்கிட்டோம். நாங்கள் ஆடினதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு அன்றைக்கி நாங்கள் செக் அவுட்டும் பண்ணிட்டோம். நிக்கில் குட்டி வந்து பாருங்கள், அன்றைக்கி தானே குரங்கு படர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தானா. நாங்கள் கிளம்புற அன்றைக்கி சூப்பராக சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட வேறு சொல்கிறான் வேறு, அம்மா அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டலாம் காட்டுமா நான் சூப்பராக சைக்கிள் ஓட்டுறேன்,
காட்டு நிக்கில் ரெண்டு நாளில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு வர ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அதனால தான் நான் இது வந்து ஷூட் பண்ணேன். நான் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோங்க. ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டேரா பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இங்கே ஃபண்டேரா பார்க் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம பேர்ட்ஸ் கையில் வச்சுக்கிறது, ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி மேமல்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா இங்கே வந்து வரலாம், பேப்பர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இங்கே வந்து வரலாம். அதெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் வந்து பண்ணப்படுவோம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்க, ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாமே அரவுண்ட் அங்கே தான் உங்களுக்கு இருக்குது. இந்த இடம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், சென்னை கிளம்பிட்டோம். ஸோ குழந்தைங்களாம் தான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராபிட், பேரட்ஸு, நிறையா பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இந்த ராபிட் தண்ணி குடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நாங்கள் போயிட்டு நம்ம ராபிட்ஸ் ஓரெலாம் விளையாடலாம், பட் தூக்கக்கூடாது, விளையாடலாம். அப்புறமா அங்கே வந்து பேரட்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம கிளியோட ஃபுட்டெல்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஃபுட்டு கையில் வச்சுட்டு கிளிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து அழகாக ஒருத்த ஒருத்தங்களாக பாஸ் ஆகி வருது. பார்க்கவே வந்து அது ஆச்சரியமாக இருந்தது. எல்லா அத்தனை பேர் அங்கே வந்து இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கூட அது வந்து ரொம்ப அழகாக எல்லாரோடையும் வந்து எல்லார் கையிலையும் வந்து உட்காந்துட்டு சூப்பராக இருந்தது. வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். கிட்ட கட் பில் பண்ணல, பயந்து ஓடி போயிடு. ஓ சோ ஸ்வீட். எடுத்துட்டு தான் இருக்கேன், இங்க பாருங்க. அப்படியே அங்கேயே வந்து இன்னொரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கிளி, பஞ்சவர்ண கிளி அதெல்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து உட்காடுறது தான். திடீர்னு வந்து பறக்குது, ஒருத்தவங்க மேலே வந்து உட்காருது. அப்புறம் குட்டி குட்டி சிக்ஸ்லாம் வந்து இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்க தான் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. விகாஷ் குட்டியும் வயசு குட்டியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நமக்கே இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நம்ம இங்கே எங்கே பண்ணுறோம் இல்லையா? ஸோ போயிட்டு குட்டியாக கையில் உட்காந்து ஃபுட்டு கொடுக்கறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், விகாஷ் வயசுலாம் செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து பேரட்ஸ் கையில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து ஸ்னேக்ஸ் எல்லாம் கூட வந்து கையில் வச்சுக்கலாம். அது தனியாக ஒரு இடத்துல வந்து இருக்குது. இந்த இடம் தான் நமக்கு வந்து பஞ்சவர்ண கிளி அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த பூ வச்சு கூப்பிட்டா வருமா? இந்த பூ வச்சு கூப்பிட்டா வருமா அப்படின்னு அண்ணா தான் சொல்றேன். புது இடத்துல குடும்பத்தோட ரொம்ப ஜாலியாக ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு வீடு மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி நல்லா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் பார்த்த சில விஷயங்கள், இடங்கள் பற்றின இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏலகிரி போனீங்கன்னா இந்த இடெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.